சென்னையில் 4 மண்டலங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்று குடிநீர் வாரியம் அறிவித்திருக்கிறது. நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் இருந்து நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் குடிநீர் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கு முன்னதாக இங்கு பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறது. இதனால் வரும் 24 தேதி முதல் ஜூன் மாதம் 2 தேதி வரை 10 நாட்களுக்கு சென்னையில் 4 மண்டலங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. குறிப்பாக 9வது மண்டலமான தேனாம்பேட்டை, 13வது மண்டலமான அடையாறு, 14வது மண்டலமான பெருங்குடி, 15வது மண்டலமான சோழிங்கநல்லூர் மற்றும் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகம் செய்யப்பட உள்ளது. இதனால் பொதுமக்கள் தேவையான குடிநீரை சேமித்து வைத்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு சென்னை குடிநீர் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது.